ஹலோ பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது லேட்டஸ்டான அப்டேட்ஸ் ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி. சொல்ல போறது நான் உங்க ஆர்ஜே நித்யா. நம்ம நடிகர் சிம்பு இருக்காரு இல்லையா, அவரோட படம் மாநாடு ரிலீஸ் ஆச்சு, நல்லா வெற்றி பெற்றிருக்கு அந்த படம். இதுக்கு அடுத்ததா வெந்து தணிந்தது காடு அப்படின்ற படத்தோட படப்பிடிப்பு வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. இந்த படப்பிடிப்பு எல்லாமே திருச்செந்தூர் மும்பையில் தான் நடந்துட்டுருக்காமா. இந்த படத்தோட டீசர் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆமா. கௌதம் மேனன் இயக்கத்தில் எழுத்தாளர் ஜெயமோகன் அவரோட கதையில் தாங்க இந்த படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த படம் வர வருஷத்தில் மார்ச் மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இயக்குனரான பாண்டியராஜ் அவர்களோட இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற படம் எதற்கும் துணிந்தவன். இந்த படம் வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக போதாமாங்க. படம் எதை பற்றினது அப்படின்னு கேட்டப்போ பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சொல்கிறாரு. பாகுபலி ஹீரோ பிரபாஸ் கூட பூஜா ஹெக்டே சேர்ந்து நடித்து அடுத்த மாதம் வெளிவர போகிற படம் ராதேஷ்யாம். இந்த படத்தில் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. சித் ஸ்ரீராம் வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காருங்க, தரையோடு தூரிகை அப்படின்றது தான் அந்த பாடல். ரொம்பவுமே ரசிகர்கள் மத்தியில் இந்த பாட்டு வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. ஃப்ராங்க்லின் ஜோசப் அவரோட இயக்கத்தில் சமுத்திரக்கனி இனியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரைட்டர் அப்படின்னு ஒரு படம் வெளிவர போதுங்க. இதுல சமுத்திரக்கனி அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டரா வேலை செய்யற மாதிரி இருக்காமா அவரோட கதாபாத்திரம். இந்த படம் வந்து டிசம்பர் 24 ரிலீஸ் ஆமா. நம்ம தமிழ் படங்களுக்கு வந்து தமிழ்ல தலைப்பு வைக்கிற படங்களுக்கு சலுகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை சந்திரிச்சு சொல்ல போறேன் அப்படின்னு தயாரிப்பாளரான கே ராஜன் சொல்லிட்டு இருக்காருங்க. தமிழ் படங்களில் வந்து புதுமைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு கிஷோர் இயக்கத்தில் சிபியும் தன்யா அவர்களும் நடித்த படம் மாயோன் இந்த படத்தோட சிறப்பு டீசர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த டீசரில் வித்தியாசம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளும் புரிஞ்சுக்கிற வகையில் ஒளிக்குறிப்பு வந்து இதில் சேர்க்கப்பட்டிருக்காமாங்க. அதாவது அவங்க வந்து கேட்டுக்கிற மாதிரி அந்த டீசரை. தமிழ் சினிமாவிலேயே இது ஒரு புதுமையான முயற்சி அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்பவுமே வந்து வரவேற்புக்குள்ளான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சக்கரை தூக்கலா ஒரு புன்னகை, என்ன இவ சொல்றா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு படத்தோட தலைப்பு. ஆமாங்க, தமிழ் படத்தோட தலைப்பு தான் இது. புதுகுமுகமான ருத்ரா சுபிக்ஷா அவங்களோட நடிப்புல தான் இந்த படம் உருவாயிட்டு இருக்கு. இது என்னடா தலைப்பு அப்படின்னு ஹீரோவான ருத்ரா அவர்கள் கிட்ட கேட்டப்போ, கதைப்படி அவர் வந்து ஒரு ஆடியோகிராஃபிக்ஸ் தங்க பதக்கம் வாங்கிய ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சூழ்நிலை காரணமாக அவர் வந்து கிராமத்தில் சொந்த ஊரில் வந்து அவர் ஏதோ தொழில் செஞ்சிட்ருக்காரு. சென்னையில் அதே ஒர்க்கில் செஞ்சிட்ருக்கிற ஹீரோயின் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி விஷயத்துக்காக வந்து ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. வந்த இடத்துல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மோதல், அதாவது கருத்து வேறுபாடுனால ஒரு மோதல் நடக்குது. அது எப்படி காதலாக மாறுது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த டாக்குமெண்ட்ரியை முடித்தாங்க, அதுக்கப்புறம் கதை என்ன நகருது அப்படின்றது தாங்க இந்த கதை. இது வந்து ஒரு ஆடியோகிராஃபி பற்றின ஒரு கதையாமா. இது எல்லாமே அதனால் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில் தான் ஷூட் பண்ணாங்களாமாங்க. படக்குழுவினர் ஃபுல்லாக அங்கே போய் வேர்வை சிந்துறது மட்டும் இல்லாமல் ரத்தமும் சிந்தி கீழெல்லாம் விழுந்திருக்காங்க காட்டுக்குள்ளே. அங்கே இருக்கிற பறவைகள் விலங்குகள் அந்த இயற்கையோட ஒளிகளை வந்து அப்படியே தத்ரூபமாக கேப்சர் பண்ணி படத்தில் காமிச்சிருக்காங்களாமாங்க. அப்போ அங்கே வன விலங்குகள்கிட்ட இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. அதனால படக்குழுவினரெல்லாம் பயந்து பயந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, கோவாவில் திரைப்பட விழா ஒன்று நடந்தது. 7 Colors இன்டர்நேஷ்னல் திரைப்பட விழாவில், சில்வர் ஸ்க்ரீன் சர்வதேச திரைப்பட விழாவில் எல்லாம் இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி நிறைய விருதுகளையும் வாங்கிச்சாமா. இந்த படம் பா ரஞ்சித் அவர்களோட இயக்கத்துலேயும் தயாரிப்புலேயும் வெளிவர படங்களுக்கு சந்தோஷ் நாராயணன் தான் எப்பயுமே இசையமைச்சிட்டு இருந்தாருங்க. இந்த கூட்டணி இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு பல வெற்றி பாடல்களை கொடுத்த இந்த கூட்டணி இப்போ உடஞ்சிருச்சாமா. அதனால பா ரஞ்சித் அவர்கள் இயக்கிற படமான விக்ரம வச்சு இயக்கிற படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் இப்போ இசையமைக்கலையாமாங்க. வேறொருத்தர் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களாமா. இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜே நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.